விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தபால் வாக்குப்பிரிவின் சாவி தொலைந்ததால் அது உடைத்து திறக்கப்பட்டது. இது குறித்த விவரம் நம்முடைய செய்தியாளர் சிவா தர காத்திருக்கின்றார். வணக்கம் சிவா, தற்பொழுது இந்த வாக்குப்பிரிவின் பூட்டு சாவி தொலைந்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது, இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் அளித்துள்ளது? வணக்கம் ராம்குமார் சார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில கடந்த 30ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தது. அதோட எண்ணிக்கை வந்து அருப்புக்கோட்டை தனியார் பள்ளியில வந்து இன்று நடைபெறுது. காலை 7 மணிக்கே வந்து வாக்கு அலுவலர் செல்லப்பா தலைமையில, தேர்தல் அலுவலர் செல்லப்பா தலைமையில வந்து வாக்குச்சாவடியை வந்து ஓபன் பண்ணி வாக்கு எண்றதுக்காக தொடங்கினாங்க. அப்ப முதல் 5 பஞ்சாயத்து வெள்ளிபத்திரி, உள்ளூர் சந்தை, சூளக்கரை, பாலவனத்தம், பெரியவள்ளிக்குளம், இந்த முதல் 5 பஞ்சாயத்துக்குரிய வாக்குப்பட்டியை திறக்கும் போது சாவி வந்து காணாமல் போய்விட்டது. இது வந்து பல இடங்களில் தேடியும் கிடைக்காதனால உடனடியாக சுத்தியில் வரவழைத்து உடனே உடைத்து அந்த பெட்டியை வந்து ஓபன் பண்ணாங்க. எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை ராம்குமார். சிவா, தற்பொழுது அந்த உடைக்கப்பட்ட பெட்டியினுடைய காட்சிகளை நாம் பார்த்தோம். உடைக்கப்பட்ட அந்த பெட்டியின் இந்த வாக்குகள் எல்லாம் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றனவா? மேலும் அங்கு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கும் பணி தொடங்கி உள்ளதா? தற்போது வாக்கு எண்ணும் அலுவலர்கள் அதை சுற்றி இந்த பெட்டியை சுற்றியுள்ள வாக்குகளை இருந்து பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அருப்புக்கோட்டை SPK பள்ளியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. மேலும் அங்கு தபால் ஓட்டு பெட்டியின் சாவி தொலைந்ததால் அதை தேர்தல் அலுவலர்கள் உடைத்து அதில் இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து எண்ணக்கூடிய அந்த காட்சிகளை நமது அருப்புக்கோட்டை செய்த சிவா தர கேட்டோம்.